பொடிக்கு பிள்ளை நாடி உடைஞ்சி ரெண்டு நாளாக பள்ளிக்கூடம் போகல. இப்போ மூன்று நாளாக நாலு நாளாக பள்ளிக்கூடம் இல்லை, சைக்கிளும் இல்லை. அதுக்கு பிறகு மேலே கல்லுகளெல்லாம் வச்சு உயர்த்தி மேலே தகரம் போட்டு தான் வந்து கதிரை சண்டையில் உடைஞ்சதோ இல்லாட்டி தண்டை வாட்டில் உடைஞ்சதோ. அவங்க யார், என்ன பேர் தங்கச்சி உங்களுக்கு, என்ன பேர்? ஆ, ஓயில் தகரத்துக்கு தண்ணி வடையுதுண்டா இந்த இது போல சொப்பி நடைஞ்சிடக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஈவின கிழக்குன்னு சொல்கிற அந்த ஒரு பகுதி தான் வந்திருக்கேன். இங்கே இன்றைக்கி ஏன் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அக்காவரால் நிறைய நாளாக எங்கள்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் வாரம் வாரம்னு சொல்லி வர முடியாத சூழ்நிலையாக போயிட்டு, ஸோ இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வந்தபோது அவங்களுடைய வீட்டை பார்க்க ஒரு சரியான கவலையாக இருக்குது. ஸோ இந்த வீட்டெலாம் அவங்க இருக்கிறாங்களான்ற மாதிரி கூட ஒரு என்னென்னு சொல்கிற கேள்வியாக எழும்புது. ஆனால் இந்த வீட்டெலாம் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட மூன்று பிள்ளைகளும் இருக்கணும். மூன்று பிள்ளைகளுமே படிக்கிற பிள்ளைகள்ன்றபடியாக சரியான கஷ்டத்தில் இருக்கணும். மற்றது கணவர் வந்து ஏழாவது நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரன்ற மாதிரிக்கு இங்கே இருக்கக்கூடிய அண்ணா அவரால் சொல்லியிருந்தார். ஸோ அதன் வகையில் வந்து பார்த்துன்னு சொன்னால், அவங்கள வந்து இன்றைய தினம் பார்ப்போம்னு சொல்லி வந்தாங்க. வந்த இடத்துல ரெண்டு பேர் நிற்கணும், ஒரு பிள்ளை இங்கேன்னு தெரியல, அவங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். மற்ற நாங்கள் அன்றைக்கு வரும்போது இந்த லா மாஸ்டர் இல்லை, இன்றைக்கு வந்து இதில் ஒரு லா மாஸ்டர் நிற்கிது. ஸோ இதையும் வந்து யார்ட்டு லா மாஸ்டர்ன்றா அவங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஏன்னு சொன்னால் கணவர் ஏழா நிலைமையில் இருக்கே கண்டிப்பாக லா மாஸ்டர் ஓட மாட்டேன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு மட்டுமில்லை அன்றைக்கு மறுநாள் வந்திருந்தாங்க. வந்திருக்கேக்க அக்கா வந்து தோட்ட வேலைக்கு போயிட்டாங்க, ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள்லாம் நின்ற வேல். அப்போ நான் புற வாரணும்னு சொல்லி போட்டு போயிட்டேன். ஸோ இன்றைய தினம் வந்து அக்கா வந்து கோலுக்கு மேலே கோல் பண்ணி கொண்டிருந்தால் சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ மழையும் தானே தம்பி, ஏதாவது உதவி வந்து பார்த்து செய்யுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தவா. அதன் வகையில் இன்றைய தினம் வந்து அவங்கள பார்ப்போம்னு சொல்லி போட்டு வந்து நிற்கிறோம். முதல்ல போய் அவங்களுடைய வீட்டை முதல்ல பார்ப்போம். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, இந்த வீட்டிலே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த வீட்டிலாம் இருக்கிறாங்க, அப்படி ஒரு வசதியே இல்லாத அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த வீட்டையோருக்காக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலுக்கு யாராவது முதல் தடவை வர்றீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க அவங்களுடைய வீட்டை முதல்ல போய் பார்க்கலாம். ஆனால் எல்லா இடமுமே வந்து பெரிய பெரிய காணிகளாக தான் இருக்குது. இந்த லா மாஸ்டர் நான் அன்றைய தினம் வரும்போது இல்லை, இன்றைக்கு நிற்கிது. நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இங்கே வந்து, அப்பேக்கே இல்லை. மோட்டர் சைக்கிள் பிறகு வங்கடேன்னு நினைக்கேங்கோ. இது வந்து எங்களை கூட்டி கொண்டு வந்த அண்ணாவுடைய பைக், அப்போ இங்கே விட்டுரு, இதில் விட்டுருக்கார். கோழி கூட எல்லாம் இருக்குது, கோழி நிற்கிதா? ஐயோ, நாய் உண்டு வருது, நாயை பார்க்க பயமாக கிடக்கு. ஓகே, அப்படி நாங்கள் ஒரு பின்னால் போய் பார்த்துருந்துருமே. ஸோ கூடுதலாக இங்கேயால் எல்லாருமே வந்து அந்த தோட்ட வேலை செய்கிறது. இங்கேயால் ஒரு கதவுக்கு செய்திருக்கிறோம், ஆனால் கதவியில் தகரம் போட்டிருக்கிறோம். சில இங்கேயால் ஆடு மாடுகள் நிற்கலாம் கொண்டு போட்டு தான் பார்ப்போம்னு வந்தான். ஆனால் ஆடு நின்றுருக்கு போலேக்கேண்ண, ஆடு நின்றுருக்கு. அப்படி சுற்றி கொண்டாரும் போகக்கூடிய வசதி செதிப்பித்தன் தானே. நான் அன்றைக்கும் இது அந்த நேரம் வீட்டு திட்டம் கொடுத்து போட்டு அப்படியே நிப்பாட்டினேன் வீடு போலேக்கு, தெரியாது. ஓகே, இதான் வந்து வீடு வந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் வீட்டு திட்டம் தான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த அக்காவையை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது வீட்டு திட்டம் அப்படியே லிண்டர் மட்டத்தோடு நின்று போலேக்கு. அதுக்கு பிறகு மேலே கல்லுகளெல்லாம் வச்சு உயர்த்தி மேலே தகரம் போட்டிருக்கணும். இங்கே கல்லுகள் கூட கட்டையில் அப்படியே சும்மா தூக்கி அந்த லிண்டருக்கு மேலே வச்சுட்டு கோபிசம் மாதிரி உயர்த்தி தகரத்தை போட்டிருக்கணும். நினைக்கிறேன் மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளான் இருக்கும் போலேக்கு, அதுதானே. இது வந்து நீ திருத்துகிற காலத்தில் எல்லாமே பழுதா போயிருமே. அப்போ நாங்கள் லதாவில் போவோமே கதவை.
அங்கே அவ்வளோ வாரமாக்கா என்ன ஒட்டு எல்லாம் அது வெள்ளங்கள் நின்றது ஊரில் தூவானங்கள் அடிக்கும் இல்லை தமிழகம். ஆ இவர் யார்? இவர் மாலை. என்ன பேர் தம்பிக்கு? இதுதான் போ படிக்கிறீங்க ஏழா? ஏன்டே ஸ்கூல் போகல? சைக்கிள் இல்லாதா போயில். சைக்கிள் இல்லையோ? ஏன் பழமையானு போகிற நீங்கள்? சைக்கிளும் இல்லை, அவருக்கு இந்த நாடி உடைஞ்சது, விளையாடி நாடி உடைஞ்சு தையல். காட்டுங்க. எங்கள் ஸ்கூலில் நாடி உடைஞ்சதா இல்லாடி இங்கே உடைஞ்சதா? விளையாடி. அவங்க யார்? அவன் மூத்தமாள். என்ன பேர் தங்க உங்களுக்கு? என்ன பேர்? ஆ ஓயில் இலையை போட்டிருக்கிறீங்களா? எந்த ஸ்கூல் படித்தவங்க? புத்தூர். புத்தூரா? சோமேஸ்வரன். ஆ மற்ற இன்னும் ஒரு மகள் இருந்தவா? போட்டா காணல. அப்படியா? எங்கள் குசினிக்கு ஒரு சாமானமே காணையில். குசினிக்கில் இப்போ அங்கே தூக்கி கொண்டு வச்சேன். நாங்கள் தூக்கி கொண்டு வச்சுட்டு சமைச்சு போட்டு இங்கே தூக்கி கொண்டு வரோம். படுக்கை எல்லாம் அங்கே பக்கத்தில் விட்டான் படுக்க. இங்கே படுக்கிற இல்லையா? இல்லை நாங்கள் படுக்கிறது. வேறு நானும் தாப்பேனும் இங்கே பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அங்கே படுக்கும். ஆ பொம்பளை பிள்ளைகள் அங்கே படுக்கிறதா? ஏன் மழை வெஞ்சா என்ன தண்ணியெல்லாம் ஊற்றப்படும் போல? மழை வெஞ்சா இந்த நல்லா ஊறி கொண்டு வந்து அப்படியே கசிஞ்சு கொண்டு வேற முடியும். தூவானங்க அடிக்கும். ஆ இப்பயே நல்லா கசிஞ்ச ஒன்று தான் இருக்கீங்க. ஒட்டு வெள்ளம் நிற்கிறதா கூட? தங்கச்சி நல்லா படிப்பீங்களா? ஓ இல்லை வேலை இருக்கீங்களா? எப்போ ரிசல்ட் வரும்? 27ஆம் தேதியா? ஓகே அங்காலுமே பார்க்குறோம்க்கா. இந்த அரை இந்த அரை ஒன்று தான் திருத்தப்பட்டுரு. அதுவும் திருத்தலை கல்லுகள் அடிக்கி போட்டால் என்ன துணிச்சல்லையக்கா இருக்கிறீங்க? கல்லுகள் அந்த கல்லெல்லாம் செறிஞ்சு போய் நிற்கிது. ஒரு பக்கத்தாலும் வசதி இல்லை. தகரத்துக்கு தண்ணி வடிதண்டா இந்த போல சொப்பி நடைஞ்சிடக்கு தண்ணி வடி தகரத்து ஓட்டு தகரம். இது என்னக்கா இதில் வெங்காயங்கள்லாம் கிடக்கு? கூலி வேலைக்கு போகிறானா கொண்டு வந்து தோட்டி? யார் வேலைக்கு போகிறது? நான் போகிறேன். ஆ கரண்ட் வசதி எல்லாமே இருக்கும் இங்கே? கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லை, டொய்லெட் இல்லை. அப்போ அங்கே கரண்ட் அறியுது? அவங்க வீட்டு இருந்தா. அவங்க யார் அங்காள வீட்டுக்கார? அம்மா வாக்கலாம். ஓகே இதில் பேன் இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு கேட்டுறான். ஓகே இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டு நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே இந்த வீட்டில் வந்து இருக்குன்னு சொன்னால் சரியான கஷ்டம். இப்போ கூட ஒட்டி கொண்டு தான் இருக்குது. ஏதோ கட்டில் இருக்கிறபடியா ஓரளவு அங்காளி கட்டிலான்னு கேட்டுட்டு தூக்கி வந்து வச்சுக்கிறேன். அம்மா கண்ண கட்டிலா? ஸோ கட்டிலும் அவங்களுடையது இல்லையா? ஓகே இப்போ வந்து அவங்களோட கதைப்போம். அவங்களோட கதைச்சு அவங்களுடைய கஷ்டம் என்ன வேண்டும் வந்து கொண்டு இது எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். இங்கே இருக்கக்கூடிய கதிரையை பாருங்கள், இந்த மாதிரி கதிரை இருக்குன்னு சொல்லி. இதான் வந்து கதிரை. கதிரை சண்டையில் உடைஞ்சதோ இல்லாட்டி தண்டை வாட்டில் உடைஞ்சதோ? வேறு கதிரை இருக்கா? இந்த இவ்வளோதான் இருக்கா? ஓகே இதான் வந்து கதிரை. அதுவும் வந்து நிறைய ஆப்ரேஷன் எல்லாம் செய்திருக்கு போலேக்கு. கட்டு கம்பியெல்லாம் கட்டியிருக்கு. ஒரு கதிரை நல்ல மாதிரி இருக்குது. ஓகே பிரச்சனை இல்லை. அவங்களுடைய வந்து வணக்கம். வணக்கம். என்ன பேருக்கா உங்களுக்கு? ரஞ்சிதா. எங்களை தெரியுமா யாருண்டு? என்னண்டு தெரியும்? இந்த அண்ணன் தான் சொன்னார். இந்த வீடியோ இதோ இல்லை பார்க்குறது. வீடியோ பார்க்குறதா? ஃபோன் வச்சுக்கிங்களா? பெரிய ஃபோன் இல்லை, வேறு யாக்கள் வா. உங்களை தெரியுமா நாங்கள் இங்கே அடிக்கடி வர்றது? நீங்கள் முதல்லருக்கா வந்து போனீங்களா? நாங்கள் இல்லை, இந்த அண்டைக்கு வந்து போனேன். ஓ அப்போ நான் அடிக்கடி வந்து போய் கொண்டு வந்துருக்கேனே என்ன? ஓகேக்கா நான் அண்டைக்கு வரும்போது அதாவது வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதல் ஒருக்கா வந்து நான் ஞாபகம் இருக்கா? ஓ அப்போக்கா நீங்கள் இல்லையேண்ணே? அப்போக்கு இந்த லாமாஸ்டர் இதில் இல்லையே? இல்லை இல்லை. இப்போ யார் வந்து நிற்கிது? அதுவே இந்த தமிழ்ன்ற மகன்ற உழவு வழக்கம் பக்கத்தில் தோட்டம். அப்போ வந்து விட்டுட்டு எடுத்து கொண்டு போகிறது. இப்போ மலைக்கு எடுக்க இல்லாமல் இருக்கா? அப்போ விட்டுக்கலாம். ஏன் எடுக்காமல் எடுக்க இல்லாமல் இருக்குது? அது இதில் சரக்கு புதவி பண்ணுறதுக்காண்டி எடுக்கல. இப்போ நாலு பேர் நாளைக்கு எடுப்பேன். ஏன் அவங்கள்ட்ட விட்ட இடம் இல்லையா? இட வசதி அதுக்காங்க தூரம் நல்லா கட்டுவேன். கொஞ்சம் கிட்டத்தான் தோட்டம் செய்கிறேன். இங்கே தோட்டம் செய்கிறது. ஓகேக்கா இப்போ வந்து உங்களுடைய கணவர் எங்கே? அவருக்கு இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டுறது. எங்கே? எந்த ஹாஸ்பிட்டல்? பெரிய ஆஸ்பத்திரி. ஓ ஏன் என்னதுக்காக கொண்டு விட்டுறது? இந்த இது முதல் வருத்தங்கள் வார ஐட்டமல் சளிகள் இந்த கசம் இதுவரை இருக்குது. நேரி வருத்தம் இருக்குது. விழுந்தவர் விழுந்தாப்புறான்னு. ஏன் விழுந்தவர்? எப்போ விழுந்தவர்? இதில் சரக்குப்பட்டுத்தான் விழுந்தவர். இங்கே வரையில கனகாலம் விழுந்து விழுந்து இப்போ வருமாது. அப்போ நான் அண்டைக்கு நான் வரும்போது அந்த அண்ணா சொன்னாரும் கூட அவருக்கு வழி இல்லாமல் வருதாமுண்டு. ரெண்டு தரம் வந்தது.
வழி வந்துடுறதுல அம்பளந்து அண்ணன் மறைக்கு சொன்னவையில் இல்லை இல்லை அது இஞ்சால வந்து தான் சும்மா நடந்து விலக விழுந்து அதுக்கு முதல் தான் வெளி வந்தேன். ஓகே அக்கா, இது நீங்கள் இருக்கக்கூடிய காணி யாருடைய காணி? இது ஒரு பேரப்ப நாங்கள் எங்களோட காசுலான்னு உழைச்சி வேண்டினது. அது அப்புறம் ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது. மகளுக்கு மூத்தவாகும் ஏழாம வாரது. என்ன ஏழாம் வாரதுண்டு? அவாக்கு அந்த வலி இந்த மூன்று நாலு தரம் அஞ்சு தரம் வந்துடுது பிள்ளைங்க. அந்த ஓயிலி போட்டுருக்குறவாக்கும் அப்போக்குள்ளே நீங்கள் பூரா நான் காலமை பின்னரும் குளிசா போட்டு கொண்டிருக்கிறோம். பார்க்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி கிடக்கு. ஆனால் இப்போ துடிக்காட்டமாக எல்லாம் செய்வா கொள்ளுவா இத்தான் பிரச்சனை. ஏதோ கடவுள் வேலைனாச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நீ உங்களுக்கு வந்து அம்மாக்கள் எதுவுமே தெரியலையா? இல்லை இல்லை. அவங்களுடைய இதால் கொண்டு வருது இல்லையா? இப்போ இந்த வீடு ரெண்டு லட்சம் சீதனம் தான் செய்து வச்சது. அப்போ இப்போ கஷ்டம், அவைக்கும் கஷ்டம். அவை எல்லாரும் கல்யாணங்கள் செய்து ஓடுறோம். இல்லை இந்த வீடு என்ன மாதிரி உங்களுக்கு வந்தது? வீடு சசித்தின் திட்டம் தான் நாங்கள் இது பதிஞ்சு இஎஸ் மூலமாக பதிஞ்சு காசு அங்கே சமுத்தியில் எடுக்கிறேன். ஒன்றி ரூபா தந்தேன், ஒன்றி ரூபா முதல் ஐம்பது தந்தவை பேருந்து இல்லை முதல் எழுபது தந்தவை பேருந்து ஐம்பது லிண்டருக்கு ஐம்பது தந்தேன். ஓகே, இது இப்போ எவ்வளோ காலமாகிட்டு கட்டப்பட்டு? இது இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக தான் நினைக்கிறேன் தந்தேன். நாலு வருஷமாக அப்படியே எடுக்கு அப்படியே தந்து அப்போ நான் கடனால் பட்டு தான் எல்லாம் லோன்கள் எடுத்து சீமேந்து பறித்து கட்டிகள் மணல் எல்லாம் வேண்டி இன்னும் கொடுக்குமாதிரி நிற்கிது. ஒன்றும் ஒன்று ஒன்றரை கிட்ட கடையளவு கொடுக்குமாதிரி நிற்கிது. அப்போ அதுக்கு பிறகு வந்து ஒரு வேலையுமே செய்யலையா? இல்லை இல்லை, அந்த கொட்டில் வீடுதலான்னு இருந்தது. அந்த தயாரம் போட்டு இருந்த நாங்கள் வேந்து அதை பிடுங்கித்தான் நாங்கள் அந்த கல் வச்சுட்டா அது கையிருக்கோம். எத்தனை லட்சம் ரூபா வீடு திட்டம்னு சொல்லி தந்த வேல்? அஞ்சரை லட்சம். அஞ்சரை லட்சத்தில் உங்களுக்கு தெரியலையா? தெரியல. ஆனால் மிச்ச பேருக்கு எல்லாம் அவ்வளோத்துலன்னு இப்போ அடிப்படணும். இன்னைக்கு உர திட்டத்துக்கு இப்போ வேறதானு தெரியாத. இல்லை உங்களை மாதிரி இப்படி வீட்டு திட்டம் கொடுத்தாக்கள் எல்லாம் கட்டி இருக்கு. அது முதல் முதல் கொடுத்தவே முடிஞ்சது. இது எங்களுக்கு கடைசி திட்டமாக தான் தந்தேன். ஆ, உங்களுடைய சௌரங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு? சௌரம் எனக்கு அஞ்சு ஆம்பளை பிள்ளை. எங்களுக்கு அப்பா இல்லை, அப்பா வன்னி இல்லை. நாங்கள் மூத்த தம்பியாக இருந்தான் உழைச்சி எங்களோட குடும்பங்களை பார்த்துதண்டு இங்கே வந்து ரெண்டு இன்னும் கஷ்டம் முடியலை. ஓரளவாக இருந்து இப்போ ஒரே கஷ்டமாயிரு. இங்கேருந்து நீங்கள் இடம்பெயர்ந்து போனீங்க? இடம்பெயர்ந்து முழங்காவில் இருந்தேனா சின்னல். ஆ, அதுக்கு அங்கே நான் குமர்புள்ள, மற்றவன் ஒரு தரவழி மூத்தது, மற்றவங்களும் ஒரு தரவழியாக இருந்து இங்கே வந்து அங்கே அப்பா அங்கே வண்ணியில் மோசம் போட்டேன். அஞ்சு ஆம்பளை பிள்ளைகள் இருந்தால் என் உங்களுக்கு என்ன உதவியும் செய்கிறீங்களே? அஞ்சு ஆம்பளை கொஞ்சம் சீதனம் தான் செய்து வச்சேன். இப்போ எல்லோரும் கல்யாணம் காட்டி எனக்கு கஷ்டம் கஷ்டங்கள். அப்போ நான் அவிய உதவிகள் கேட்குறேன். நீங்கள் நாங்கள் பாடுபட்டு தான் இன்னும் செய்கிறோம். நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை? ஒரு பொம்பளை பிள்ளை. அதுதான் கவலை எல்லாத்தையுமேக்க என்ன செய்கிறது ஒரு தரக்கும் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த வீடும் தரையிலையா? இல்லை இல்லை, இன்னும் மொழி தரவும் இல்லை கேட்கவும். அது உங்களுக்கு தான் அந்த வீடு? இன்னும் சொல்லல. ஆம்பளை பிள்ளைகள்னு சொன்னால் கல்யாணம் கட்டி கட்டி போயிருந்தான். இப்போ யார் இருக்கிறது வீடு? அவர் ரெண்டு பேர் இருக்கிறோம். இன்னும் ஆம்பளை பிள்ளை இன்னும் கல்யாணம் கட்டலையா? ஆ, வேலை இலக்கு போகிறது. அப்போ கல்யாணம் கட்டாமல் இருந்தும் உங்களை தூரம் பார்க்குறீங்களா? இல்லை இல்லை. கணவர்கிட்ட அம்மா அப்பாக்கள்லாம் இங்கே இருக்கிறான்? அவர் அங்கே பின்னால் கட்டுவில்லை இருக்கிறான். அவன் தவப்பன் இல்லை. அவன் சௌகரியங்கள ஒரு ஆள் இல்லை. அது அங்கே ஐம்பத்தஞ்சி வீட்டு திட்டத்துக்கு இருக்கிற ஒரு ஆள் மோசம் போட்டேன். அம்மையில் அப்போ இன்றைக்கு விட்டேன். இன்றைக்கு குறாக்கன் முட்டா வச்சு சீனிதங்காய் போட்டு சாப்பிட்டேன். குறாக்கன் முட்டும் விடியவா? இல்லை மதியம். என் சோறு சமைக்கல? சமைக்கல. காய்ச்சலும். யாருக்கு காய்ச்சல்? எனக்கு. உங்களுக்கு காய்ச்சலா? காய்ச்சலும் இந்த அவியலுக்கும் சேர்த்துத்தான் செய்தது. உங்களோட வீட்டில் ஒரு சைக்கிளுமே இல்லையா? இல்லை. வெண்ணண்டுவியல் ஸ்கூல் விழாவில் பஸ் அவளானுக்கு இதில் நடந்து போய் பஸ்ஸில் போடுறது. அவியல் இங்கே புத்தூருக்கு இதில் ரெண்டு பஸ்ஸில் போடுறோம். பஸ்ஸில்னு போடுறது? ஓ, அவர் உழைப்பு வளம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கூலி வேலையை போத்தானுங்கோ செய்கிறாது. என்ன வேலையை போடுறீங்க? தோட்ட வேலை, புல்லு பிடுங்கோ கேமரக்கா போகிறோம். ஒரு நாளும் இல்லையோ போகிறது? இப்போ காய்ச்சலால் மழை இருந்தானே ரெண்டு நாளாக போயில். அப்புறம் என்ன வேலையை போகிறோம்னு சொன்னால் அவ்வளோ சம்பளம் தெரியணும் அக்கா? ஆயிரத்தி இருநூறுதான். ஆயிரத்தி இருநூறுவா தெரியணும். ஸோ அதை கொண்டு தான் நீங்கள்? அதை கொண்டு தான் நான் சீவியம் பூ காட்டி கொண்டு நிற்கிறேன். அப்போ உங்கள் கணவருக்கு இப்போ வருத்தம் வந்தது? அவருக்கு இப்போ வருத்தம் வந்து ஒரு நாலு வருஷம். இன்னும் இந்த வீட்டு திட்டம் தர்றதுக்கு முதலே வருஷம் வருத்தம் வந்துட்டோம். வருத்தம் வந்துட்டது. இப்போ விழுந்தாப்புறம் இதுக்கு நேரியே இல்லாமல் கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டுருக்குது. இப்போ ஆஸ்பத்திரியில் போகவே கரைச்சலை எனக்கு ஒன்றுமே செய்யலாது. என்ன செய்கிறான்னு நான் தெரியாம கிடக்க, யாருக்கு சொல்லி அழுகிறான்னு தெரியாமல் கிடக்கு.
இந்த வீடு கனகாலமாக இப்படி இருக்கின்றே எல்லாமே பழுதாக போயிட்டு. கஷ்டம் ஒருத்தருக்குமே நான் சொல்கிறேன், எங்கள் இந்த மனதுக்குள்ளேயே வச்சுருக்குறா. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை சொன்னா தானக்கா சரி என்று சொன்னால், அதுக்கு தான் எங்களை கூப்பிட. நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை சொன்னால் தான் நாங்கள் அவங்க பார்க்குறவங்க ஏதாவது உதவியே செய்வாங்க. பஸ் காசு பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நான் ஆரையும் சில நேரம் கேட்டாலும் இல்லையான்னு சொல்லிவிடும், சில நேரம் தருவினோம். இப்போ எந்த கொடுக்குறாதா அப்படியே பூ. எங்கே உங்களுடைய ஆடு பின்னுக்கு ரெண்டு ஆட்டை காணையில்? அது எங்கட இப்போ சித்திய வேண்டிய ஆடு தான். அங்காலம் மேய கட்டிக்கிறேன், இந்த பண்ணைக்கு மேய கட்டிக்கிறேன். கொட்டில் வேலை இல்லைங்கடாக்கு? அது அவ தந்த கட்டி ஒரு குட்டி பிடிச்சி கொண்டு வந்து தரச்சல். குட்டி பிடிச்சி கொண்டு வந்து தரச்சல், குட்டி போட்டு அப்புறம் தரச்சல் வேலையில். மற்றது இது கோழி ஒரு நாலு கோழி தான் நிற்கிது, இப்பான்னு பிடிச்சி விட்டுறேன். எனக்கு எதுன்னு உதவி செய்யுங்க, ஒன்றுமே செய்யலை. அதை பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு கணவனும் இல்லாத உதவி செய்யும் செய்ய சொல்லி கேட்குறேன். நான் ஒருத்தருக்குமே இந்த கஷ்டத்தை சொல்கிறேன் இல்லைங்க, என் மனதுக்குள்ளேயே வச்சுருக்குறேன். இருக்க மழைவே தான் தண்ணி நிற்கிறதுங்க, இருக்கவுமேலாம் நடந்து வரவுமில்லாது. டொய்லெட் இல்லை எங்களுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் கரைச்சல், ஒன்றுமே செய்யலாம். இல்லையா நீங்கள் அதில் அங்கே தான் போய் பாவிக்கிறது. இப்போ நாங்கள் போவேக்கு அதில் ஒரு டொய்லெட் இருந்துச்சு, அது அங்கே தான் இருக்குது. அது முதலே கட்டின வழி தான் இருக்கு. ஓ, அது உங்களோட இல்லையக்கா? மேடம் இது முக்கோணப்படி தான் வேறு, நாங்கள் அந்த வேலி இப்படி போட்டிருக்கோம். ஆ, இப்போ ரெண்டு வீட்டுக்காரரும் பாவிக்கிறீங்களா? ஆ, இங்கால விட்டு உடனே நாங்கள் அது அப்படியே இருக்குது. இந்த கேட்டை நாங்கள் வீட்டுத்திட்ட ஆற தரச்சலி இனி இது கட்டி இது முடிஞ்சால் தானே. அதுக்கு அந்த கல்லெல்லாம் அடிக்கிறீங்க? இது வெள்ளம் இல்லாமல் வந்து இதுக்குள்ளேயே நிற்கும் வீடெல்லாம் ஒரே தூவானம், ஒன்றுமே செய்யலாம். இது ஒரே கிரைச்சலாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியாம கிடையாது. சாப்பாட்டுக்கே கிரைச்சல். இப்போ பிடிக்க பிள்ளை நாடி உடைஞ்சி ரெண்டு நாளாக பள்ளிக்கூடம் போகல. இப்போ மூன்று நாளாக நாலு நாளாக பள்ளிக்கூடம் இல்லை, சைக்கிளும் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மாறி போட உடுப்பே இல்லை. பிடிக்கிறேங்க ஒரு உடுப்பாக இருக்குது, ஒரு உடுப்பு தான் இருக்குது. தைக்க கொடுத்ததை எடுக்கவும் இல்லை. உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஒரு உதவியும் கிடையாது? ஜிஎஸ்டி எத்தனை நேரம் இதுக்கு அவள் அன்னிக்கிறேன்னு சொல்லிங்க, நான் போய் ஒரு உதவியுமே இல்லை. சமுத்தி எதுவும் இல்லை, சமுத்தி இருக்குது, சமுத்தி இல்லை. சமுத்தி இப்போ தாரையில் அந்த நிலம்புரி காசன் தள்ளி. ஏன் சமுத்தி தாரையில் உங்களுக்கு சமுத்தி? அது இப்போ இல்லையன்னு சொல்லினோம், என்னென்னு தெரியலை. ஆ, என்று சொன்னால் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கூடுதலாக சமத்தி கொடுக்குறா தானே? அந்த இதுன்னு சொல்லி போட்டிருக்கிறேன், இன்னும் தெரியல காசு. ஓகே, உண்மையிலே நீங்களே பார்த்துருப்பீங்க அக்கா கூட நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அக்கா வந்து எங்களோட வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறா. ஆனால் அக்காவுக்கு என்னென்னு சொல்கிறது வடிவாக கதைக்கவே தெரியாமல் இருக்கிறா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்படியான ஒரு கஷ்டத்தில் இருந்தோண்டும் அக்காவுடைய வார்த்தையில் உண்டும் வேறு மாதிரி வருமென்னு நானும் நினைச்சுன்னா நான் அக்கா வந்து என்னென்னு சொல்கிறது என்னென்ன கதைக்கிறது என்னோடய கஷ்டம்னு சொல்கிறேன்டே தெரியாத அளவுக்கு இருக்கிறா. ஸோ இந்த வீடியோ நீங்களே முழுமையாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதிலை சொல்லி போட்டு அக்கா நிற்கிறா. ஸோ அதால் வந்து எனக்கும் வீடு ஒரே ஊரலுங்க, வீடு ஊரல் படுக்கையில் அது நாலு பிள்ளைகளையும் இதுக்க வச்சுக்கொண்டு என்னென்னு படுக்கிறது அந்த கட்டில் இரவல் கட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் நிலத்தில் உடக்கிறது இந்த இது விரிச்சு போட்டு. இப்போ கரண்ட் பில் எல்லாமே யாரும் கூட வீடு கட்டுறது? கரண்டு அதை அவியல் கட்டுறது நாங்கள் சில நேரம் மங்கட்டை இருந்தால் கொடுப்போம் எல்லாடி. தம்பியாக்களை என்ன வேலை செய்யணும்? கூலி வேலை எல்லாம் தோட்ட வேலை. அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் என்ன ராணி மாதிரி இருப்பினோம்? நீங்கள் எப்படி ஒரு இதில் இருக்க அவியல் வந்து நல்ல வீட்டில் இருக்கிறது அழகு இல்லை தானேக்கா? என்ன அவங்க பார்க்குறவங்க உங்களை தெரியுமா? அவங்கள தெரியுமா நாங்கள் இங்கே வீடியோ எடுக்க வர்றது? தெரிஞ்சு இருக்கும் தெரியாமல் இருக்கும். நான் கதைக்கிறேன் ஒரு ஆளுக்கு தான் பெருசாக கதைக்கிறேன். கதைக்கிறதான் பெருசாண்டு நான் இந்த இது உதவிகள் கேட்கறதும் இல்லை, இல்லையாண்டு கேட்கறதும் இல்லை. நீங்க விரும்பி செய்யறீங்களா இல்லாட்டி? இல்லை பேசித்தான் செய்யுது. அம்மாக்கள் அப்போ எல்லாருக்குமே கஷ்டம் என்னன்னு நான் கேட்கறத. அம்மா இப்போ வருத்தமாக இருக்கிறா, வாக்கு மேலாம். ரெண்டு தம்பியாக்களும் என்ன வேலையை போகிறது? அதான் மேசன் மேலே தோட்ட வேலையில் போகிறோம் இப்போ. ஓகே, இதுக்கு மேலே என்ன கதைக்கிறேன்னு சொல்லி எனக்கும் தெரியலை. அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இணங்கி கதைக்கிறாங்க இல்லை. ஸோ அதால் வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க தானே. உங்களுக்கு யாரும் உதவி செய்கிறோம்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் வந்து 076-92-49-256. வாட்ஸ்அப் இருக்குது, என் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவியை செய்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு இருக்குது, அதை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஓகே அக்கா, இதில் எவ்வளோ காசு இருக்குன்னு கண்டிப்பாரு.
இருபத்தையாயிரம் இல்லை குறைய தான் இருக்கு. மணி பாருங்க இருபத்தி மூவாயிரம். ஓகே, இந்த காசை நாங்கள் தெரியலையா? பிரான்ஸில் இருக்கக்கூடிய அண்ணாவோட சொல்லுங்க. அப்போ நான் வந்து அவங்களுடைய பேரை நான் சொன்னேன், அப்புறம் வந்து அவங்களுடைய மகள்கிட்ட பிறந்தநாளுக்காக தந்திருக்கேன். ஸோ அவங்களுடைய பேரை சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோமே அக்கா. ஓகே, பிரான்ஸில் இருக்கிற ரமேஷன்னா அவருடைய மகள் மஜாவின் பிறந்தநாளுக்காக 43,000 காசு தந்தவர். அதில் வந்து ஏற்கனவே ஒரு கட்டமாக 20,000 வேறையாக கொடுத்துட்டோம். மிகுதி இருக்கிற 23,000 இந்த அக்காவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன காசு சொல்ல விரும்புகிறீங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த காசு எனக்கு இந்த கஷ்டத்தை பார்த்து தந்ததுக்கு நன்றி. இன்னும் மேலும் மேலும் இன்னும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அவங்க மட்டுமில்லை எங்களுடைய சார்பாகவும் உண்மையிலே வந்து அவங்களுடைய பிறந்தநாள் முடிஞ்சது தான். இருந்தாலும் ஸோ எங்களுடைய பிந்திய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அந்த அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஒன்றையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.